வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம செய்யிருக்கிற ஆசனம் கபுட்டாசன். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆசனம் அதோமுகாசன். கபுட்டாசன்றது நல்ல ஒரு புறா போல ஒரு காலை முன்பக்கமாக மடித்து உட்கார்றது, ஒரு கால் பின்னாடி நீட்டி இருக்கும். இது இடுப்பு எலும்புக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருக்கேன், நான் நிறைய முறை பண்ணியிருக்கோம். அதுக்கு மாற்று ஆசனம் அப்படின்னா அதோமுகாசன். இது என்னென்னா எல் மாதிரி இருக்கும் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் பின்கால் நீட்டிருப்பீங்க, முன்கால் மடிச்சிருக்கும் இல்லையா. அதுக்கு அதோமுகாசன் பண்ணும்போது ரெண்டு காலம் பின்னாடி நல்லா அழுந்தி இருக்கும், கை அழுந்திருக்கும், ஒரு மலை முகடு போல் இருப்பீங்க இல்லையா. சில பேர் வந்து தமிழில் இங்கிலீஷில் மாற்றி சொல்லும்போது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நோ கன்ஃபியூஷன், கபுட்டாசன் அதோமுகாசன் காம்ப்ளிமெண்ட்ரி. இது பண்ணால் என்னென்னா, கபுட்டாசன் பண்ணும்போது நீங்கள் நிமிர்ந்து உட்காரீங்க, அதோமுகாசன் முன்பக்கம் வளைஞ்சு போகிறீங்க, இடுப்பு மேலே தூக்கியிருக்கு, கால்கள் ரெண்டும் நல்லா நேராகவும் அழுந்தும், வேரிகோஸு அப்புறமா வந்து உங்களுக்கு சியாட்டிக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மாற்றி மாற்றி பண்ண எத்தனை முறை பண்ணலாம், ஒரு நாலஞ்சு முறை பண்ணலாம் லைஃப். அதாவது நீங்கள் ஒரு முறை ரைட்டு, ஒரு முறை லெஃப்ட்டு மாற்றி மாற்றி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். செய்யும்போது உங்களுக்கு புரியும். இது அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல வந்து கால் தொடை இருக்கு இல்லையா, அதில் அப்புறமா இடுப்பு பிட்டம் இங்கே இருக்கிற சதைகள்லாம் வந்து நல்ல வந்து இழுத்துவிடும், ஸ்ட்ரெச்சிங் புரியுங்களா. அதே தான் அதோமுகாசனம் பண்ணும்போது உங்கள் கால்கள், அதாவது பின் தொடையின்னா அது ஆம்ஸ்ட்ரிங், அதுவும் காஃப் மசில்ஸ் அதாவது கணுக்கால், அப்புறமா பாதம் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற நரம்புகள் எல்லாமே இழுத்து விடும் நல்லாவே. ஸோ அருமையான ஒரு ஆசனம், மாற்றி மாற்றி பண்ணும், அஞ்சு முறை பண்ணலாம் லெஃப்ட்டு ரைட்டு, நல்ல ஸ்வெட்டிங் ஆகும். இது அதோமுகாசன் பண்ணும்போது உங்களை ப்ரீத்திங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம கண்டிப்பாக ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் தனியாக பண்ணணும்னா பிராணாயமும் பண்ணணும். அது எனக்கு டைம் இல்லை, பண்ண முடியல, எனக்கு புரியலை அப்படின்னா, இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணும்போது ப்ரீத் மேலே கான்சன்ட்ரேட் வைக்கணும். அதாவது நீங்கள் கபுட்டாசன் பண்ணும்போது மூச்சு இழுத்த நெல்ல பண்ணுறீங்க, அதோமுகாசன் பண்ணும்போது மூச்சு விட்ட நெல்ல பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கோங்க. அதோமுகாசனம் பண்ணும்போது தலைப்பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும், கபுட்டாசனம் பண்ணும்போது இடுப்புக்கு கீழே இருக்க கால்கள் எல்லாத்துக்கும் வந்து நல்ல ரத்த ஓட்டம் போகும் பார்த்தீங்கன்னா. அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி, அப்படி தான் இருக்கணும். அது ஒரு ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் பண்ணும்போது இதற்கு எதிர் விஷயம் எல்லாமே இருக்கணும். செய்வோமா இப்போது, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு புரியும், வாங்க செய்யலாம். நேர்களே, இன்றைக்கி நம்ம செய்யிருக்கிற இந்த புஜங்காசன் அதோமுகாசன் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆசனா, அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் நமக்கு உடம்பு இல்லையா. நம்ம தொடர்ந்து ஆசனங்கள் பண்ணும்போது நெக்ஸ்ட் போயினே இருப்போம் இல்லையா, அடுத்தடுத்த ஆசனம் செய்யும்போது உடம்பு நல்ல வாகாக இருக்கணும், அதுக்கு நம்ம உடம்பும் இடம் கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஆசனம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுட்டு டெய்லி பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். அது கொஞ்சம் மனப்பாடமும் ஆகிடும், இந்த ஆசனம் பண்ணுமா அந்த ஆசனம் பண்ணோம் கன்ஃபியூஷன் இருக்காது. நம்ம உணவுக்கெல்லாம் டைம் டேபிள் போடுறோம், அந்த மாதிரி இதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. பார்த்தோன்னே ஒரு சார்ட் மாதிரி போட்டிங்கன்னா பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறது முதல்ல கபுட்டாசன் அப்படின்னா, எப்பவுமே கபுட்டாசன் பண்ணுறது நீங்கள் வஜ்ராசன் நிலையிலேருந்து கேட் போஸ் போய் பண்ணலாம், அல்லது அதோமுகாசன் நிலைக்கு போய்ட்டும் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வஜ்ராசன் அந்த லென்த் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கைகள் இப்படி உட்காந்துருக்கீங்க, இல்லையா வஜ்ராசன் இந்த மேட்டுக்கு ஒரு எண்டில் உட்காந்திங்க வச்சுக்கோங்களேன். கைகளை மேலே உயர்த்திட்டு பக்கவாட்டில் கைகளை உயர்த்திட்டு முன்பக்கம் வரீங்க. இப்போது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ லென்த்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எழுந்து போயிடக்கூடாது, உட்கார்ந்த நிலையில நல்லா லென்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லென்த்து கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஹிப் அப் பண்ணிங்கன்னா கரெக்டாக கால் பதிஞ்சிருக்கும் இல்லையா. இது அதோமுகாசன். இந்த அதோமுகாசனிலேருந்து நீங்கள் வலது காலை மட்டும் மடித்து முன்பக்கம் நல்ல முட்டி ஃப்ரண்ட்டில் வரணும், பின்பக்கமானது அந்த கால் ஃபுல்லாக அப்படி படுக்க வச்சிடணும் நீட்டாக, நல்ல ஒரு படுக்க வச்சுக்கலாம். இப்போ தான் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் உடம்பு, நல்ல லூசனாக இல்லையா. நிமிந்து உட்காந்து நல்லா நிமிந்து உட்காந்திங்கனாலே இங்கே கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல இல்லையா, அந்த ஹிப் ரீஜன். ஆனால் இந்த பிட்டம்லேருந்து ஆரம்பித்து தொடையில் இந்த கால்ல நல்ல ஒரு இழுத்து விடும், எலாஸ்டிக் மாதிரி இழுத்து விடும். அங்கே இருக்கிற அந்த கடினத்தன்மையெல்லாம் வந்து லகுவாகும் இல்லையா. திருப்பி மறுபடியும் நீங்கள் கபுட்டாசிலேருந்து மறுபடியும் போகணும்னா பின்பக்கம் இந்த காலை அழுத்தி ஹிப் அப் பண்ணி மறுபடியும் அதே நிலைக்கு வந்துடுவீங்க இல்லையா. இப்போ முதல்ல நான் பண்ணது வலது காலுக்கு பண்ணேன், அதே தான் இடது காலுக்கு. இடது காலில் பண்ணுற மறுபடியும் அதே போல் மடித்த நிலையில் முன்னாடி கை நகர்த்தாதீங்க. ஆனால் இந்த கால் வந்து கை கிட்ட வரணும் நல்லா. வந்துட்ட பிறகு மடித்து மறுபடியும் உட்காந்துட்டேன், மறுபடியும் அந்த பின் காலை நல்லா நீட்டி வைக்கிறேன். இப்படி மடித்து கிராஸ் அப்படிலாம் உட்காரக்கூடாது, தவறது, நேராக தான் உட்காரணும். ஃப்ரண்ட்டில் நல்லா செஸ்ட் அப் பண்ணோம். சில பேர் என்ன பண்ணுவோம், முன்னாடி குனிஞ்சிருப்பாங்க, ஏன்னா இங்கே வலிக்கிறதுனால. முதல்ல அப்படி தான் வலிக்கும், நிமிந்து உட்காருங்க, கால் நீட்டுங்க, மடித்து வைங்க, ஒரு 5 count ப்ரீத் இன், மூச்சு இழுத்த நெல்ல நல்லா நிமிந்து உட்காருங்க. செஸ்ட் அப், அதாவது நெஞ்சு மார்பு நெஞ்சு கொடுத்து முன்னாடி நிற்கணும். திருப்பி மறுபடியும் அதே மாதிரி
பழைய நிலைக்கு போகிறீங்க. கபூட்ட ஆசன் இதை வேகமாகவும் பண்ணலாம், நிதானமும் பண்ணலாம். ரைட், ஒரு முறை. ஆனால் கால் நல்லா படுக்க வைக்கணும். 1, 2, 3, 4, 5, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். அதோ முகாசன் பொசிஷன். 1, 2, 3, 4, 5. மறுபடியும் லெஃப்ட் லெக் முன்னாடி கொண்டு வைக்கிறேன், கபுட்டாசன். காலை படுக்க வைக்கிறேன், செஸ்ட் அப் பொசிஷன். 1, 2, 3, 4, 5. மறுபடியும் அதே மாதிரி அதோ முகாசன் போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஸ்வெட்டிங் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணும்போது திருப்பி வஜ்ராசன் உட்காந்துட்டு எழுந்து வரலாம். இவ்வளோ தாங்க. என்ன ஆகுது, அந்த ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது நல்ல அதோ முகாசனம் நெஞ்சு, அதாவது உங்களுடைய நுரையீரல் நல்லா அழுந்துது. அழுந்தபோது அதில் தேவையில்லாத கெட்ட அழுக்கு நீர்கள் எல்லாமே வந்து வெளியே போத்து வழி பண்ணும் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன, உங்களுக்கு ப்ரீத்திங் கொஞ்சம் ஹையாக இருக்கும், வேகமாக இருக்கும். நாளை அதாவது உங்களுடைய துடிப்பு, இதே துடிப்பும் வேகமாக இருக்கும். அப்போ காற்றின் ஓட்டம் அதிகமாக, ரத்தத்தின் ஓட்டமும் அதிகமாகி அங்கே வந்து ஒரு சுத்தப்படுத்தல் வந்து சீக்கிரம் நடக்குது இல்லையா. பண்ணும் இல்லை, இந்த மாதிரி தான் பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் வரத்துக்கும் நல்லாயிருக்கும். முதல்ல பழகும்போது சிரமமாக தான் இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க, எனக்கு வரலையே, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. நான் பண்ணும்போதும் அப்படி தான், பழகும்போது அப்படி தான் இருந்தது. என்னோடய வயசுலாம் பண்ணும்போது அப்படி தான், பழக பழக ஈஸியாகிடும். ப்ராக்டிஸ் கிவன் அ பர்ஃபெக்ஷன்ஸ், நல்லா வந்துடும். அப்போ நீங்கள் பண்ணிட்டு போய், அப்போ நீங்களே எடுத்து போய் நாமளாக இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. புரியுதா? செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன நேரங்களே, இன்று நாம் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு. இம்யூனிட்டி பவர், அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நமக்கு உடம்பில் வந்து இயற்கையாகவே எல்லாமே இருக்குது. இருந்தாலும் சில காலங்கள் மாறும்போது, சூழ்நிலை மாறும்போது, அப்போது நம்ம கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சூடான தண்ணி, அதாவது அல்லது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 இன்ச் அளவு ஜிஞ்சர், அதாவது இஞ்சியை வந்து தோல் சீவி போடுங்க. அதில் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. பெப்பர் 4-5 பெப்பர் எடுத்து போடுங்க, நசுக்கி போடுங்க பெப்பரை. கொஞ்சம் சினமின் பவுடர், அதாவது பட்டை தூள் இருக்கு இல்லையா, அது சுருள் பட்டை இருந்தாலும் ஓகே தான், அது கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அளவு போடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த தண்ணியை. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். அதில் தேன் வேணால் கூட 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் கலந்து டெய்லி குடிக்கலாம். காலை மாலை 2 வேளையும் குடிக்கலாம், நல்லாவே இருக்கும். காலையில் குடிங்க, ரொம்ப ரொம்ப ஒரு அந்த வரட்டு இருமல், அந்த கமர்றது இல்லையா, சளி பிடிக்கிறது, கோல்டு, காஃபி, இது எல்லாமே எதுவுமே வரவே வராது. நல்லா இருக்கும் உடம்பு, ஆரோக்கியமாக இருக்கும். மடு ஒரு முறை சொல்கிற கேட்டுக்கோங்க. இஞ்சி 1 துண்டு, 4 மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டைத்தூள் 1 சிட்டிகளவு போட்டுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா 1 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு, அப்புறமா அதை எடுத்து ஆறும்போது அதில் தேன் கலந்து குடிக்கலாம். சூடாகவும் குடிக்கலாம், நல்லாவே இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. என்ன நேர்களே, இன்று நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.